சிறு முன்பகுதியில் முன்பகுதியில உச்சுவர்ல உருவாகிற புண்களை கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவோம் கேஸ்ட்ரிக் அல்சர் ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தா அது குடல் புற்றுநோயா கூட உருவெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வயிற்றுல புண் இருக்கிறவங்களுக்கு உணவுக்கு அப்புறமா சுரக்குற ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இன்னும் அதிகமா சுரக்கும் இதனாலதான் இது புண்ணில பாதிப்பு உண்டாக்கி ரத்த கசிவையும் ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க அதிகப்படியான அமில சுரப்பு நம்மளுடைய குடல்ல ஓட்டையை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால உரிய சிகிச்சையை நீங்க தவிர்க்காம எடுத்துக்கணும் இந்த அல்சரோட அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம் நெஞ்சலம்புக்கு கீழே இறப்பைக்கு மேல மார்போட நடுப்பகுதியில ஒரு விதமான எரிச்சல் உண்டாகும் சில நேரங்கள்ல வலி கூட இருக்கும் நீங்க சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வயிறு உப்ன மாதிரி இருக்கும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகாத ஒரு சில உணவு வகைகளை எடுத்துக்கும் போது உங்களுக்கு வயிற்றுல ஒரு விதமான அசௌகரியமும் ஏற்படும் வயசானவங்களுக்கு குடல் புண் பிரச்சனை ஏற்படும் போது இந்த அறிகுறிகளை கண்டு அவங்க ரொம்பவே பயந்து போயிடுவாங்க ஒரு சில பேர் இது நெஞ்சு வழியா கூட இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பதர்றதும் உண்டு இந்த அறிகுறிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேருக்கு குடல் புண் வரணும் அப்படிங்கறது இல்ல அதுக்கு முன்னாடியே ஒரு சில பேருக்கு குடல் புண் வரலாம் உங்களுக்கு குடல்ல புண் இருக்கு அப்படிங்கறதுடைய ஸ்டார்டிங் அறிகுறியே உங்களுடைய வாயில புண்கள் வர்றதுதான் வாய்ப்பு வந்ததுனாலே உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் இந்த அல்சர் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு வேலையும் சாப்பிடுற உணவு நாலு மணி நேரத்துல செனிமானம் ஆகுங்க இதுல ஒரு சில பேர் மார்னிங் நைட் ஈவினிங் இதுல ஏதாவது ஒரு வேலையில உணவு ஸ்கிப் தான் இந்த அல்சர் ஏற்படுறதுக்கு மிக பெரிய காரணமா சொல்லப்படுது மார்னிங் மதியம் நைட் நீங்க மூணு வேலையும் சரியா உணவு வகைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அல்சர் ஏற்படாது அல்சர் இருக்கிறவங்க காரமான உணவு வகைகளை நீங்க காரமான உணவு வகைகள் போது உங்க வயிற்றுல சுருக்கிற ஹைட்ரோ குளோரிக் சுரக்கும் இதனால அதிகப்படியான புண்கள் தான் ஏற்படும் அதனாலதான் காரம் மிக்க உணவு வகைகளை தவிர்க்க சொல்றாங்க நான் வெயிட் லாஸ் பண்றதுனால சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சாப்பிடுறதே ஸ்கிப் பண்ணிருவாங்க இதனாலதான் மேஜரா அவங்களுக்கு அல்சர் வருது இன்னும் ஒரு சில பேர் செயற்கையான குளிர்பான அதிகளவு காபியும் குடிப்பாங்க இது ரெண்டும் தான் அவங்களுக்கு அல்சர் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பா சொல்லப்படுது அல்சர் ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான ரீசனே மன அழுத்தம் தான் சொல்றாங்க அதிகப்படியான கவலையில இருக்கிறவங்களுக்கு ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தோட சுரப்பு இன்னும் தான் அதிகரிக்குமா உடல் பருமன் பிரச்சனைகளாலோ ஆரோக்கிய குறைபாடுகளாலோ அவதிப்படும் போது நிச்சயமா இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு புகைப்பழக்கம் குடிப்பழக்கம் இருக்குறவங்களுக்கும் இந்த புண் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கும்போது வலி நிவாரண மாத்திரைகளான ஆஸ்பிரின் ஆஸ்பிரின்பின் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இது உங்களுக்கு அதிகப்படியான புண்களை தான் ஏற்படுத்தும் இந்த அல்சர் குணமாகணும்னா ஒரு சில ஃபுட் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இதுவும் உங்களுக்கு அல்சரை படிப்படியா குணப்படுத்தும் அது என்னென்ன அப்படிங்கறத இப்போ நம்ம பாக்கலாம் அல்சர் குணமாகணும்னா முதல்ல நீங்க பால் அதிகமா எடுக்க கூடாது இதுல இருக்குற அதிகப்படியான கொழுப்பு உங்களுடைய நோய் குணமாவத தாமதப்படுத்துது புகைப்பழக்கமும் மது பழக்கமும் கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சரியான நேரத்துல சாப்பிடுங்க நார்ச்சத்து நிறைந்த உணவு வகைகளை எடுத்துக்கோங்க நிறைய பழங்கள் சாப்பிடுங்க தயிரும் தேங்காய் பாலும் உங்களுடைய உணவு உணவு வகைகள்ல நிறைய சேர்த்துக்கோங்க அல்சர் இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டும் தான் சீக்கிரமா கியூர் கொடுக்கும் குடல் புண் அதிகமா இருக்கிறவங்க சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகிற உணவு வகைகளை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது மணத்தக்காளி கீரை ஜூஸ் டெய்லியுமே குடிச்சிட்டு வாங்க அருகம்பூல் கீரை ஜூஸும் டெய்லியுமே குடிச்சிட்டு வாங்க பாகக்காய் ஜூஸும் டெய்லியும் குடிச்சிட்டு இது மூணுத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நிச்சயமா உங்களுக்கு குடல் புண்கள் சரியாகிடும் அல்சரோட ஸ்டார்டிங் அறிகுறியே மயக்கம் வரும் வாந்தி வரும் எப்பவுமே டயர்டா இருப்பீங்க நீங்க சாப்பிடுற உணவு வகைகள் சரியா ஜீரணமாகாது அல்சர் குணமாகணும்னா முக்கியமா நல்ல தண்ணி தண்ணி குடிங்க நீங்க நிறைய உங்களுக்கு அல்சரை குணப்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஐபிசி ஹெல்த்தோட இணைந்துருங்க கொரோனாவோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு மாஸ்க் யூஸ் பண்ணுங்க சானிடைசர் உபயோகப்படுத்துங்க சமூக இடைவெளியை கடைபிடிங்க சுத்தமா இந்த கொரோனாவை விரட்டுவோம்